சுவாமி விவேகானந்தரின் கர்மயோகம் சொற்பொழிவுகள். இந்த சொற்பொழிவின் தலைப்பு கர்மயோகத்தின் லட்சியம். வெவ்வேறு பாதைகள் மூலம் நாம் ஒரே குறிக்கோளை அடைய முடியும் என்பது வேதாந்த மதத்தின் மகத்தான கருத்தாகும். இந்த பாதைகளை நான் பொதுவாக கர்மம், பக்தி, யோகம், ஞானம் என்று நான்காக பிரித்திருக்கிறேன். ஆனால் இந்த பிரிவுகள் துல்லியமாக கோடிட்டு பிரிக்கப்படாதவை. ஒவ்வொன்றும் முற்றிலும் தனியானவை அல்ல, ஒன்றோடொன்று கலந்தவை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இந்த கலப்பில் எந்த அடையாளம் முக்கியமாக தென்படுகிறதோ அதை வைத்து அந்த பிரிவை அழைக்கிறோம். கர்மத்தை தவிர வேறெதுவும் செய்ய முடியாதவர்கள், பக்தியுடன் வழிபடுவதை தவிர வேறெதையும் செய்ய முடியாதவர்கள், வெறும் ஞானத்தை தவிர வேறெதுவும் அற்றவர்கள் என்று தனித்தனியாக யாரையும் நீங்கள் காண முடியாது. எத்தகைய மனப்போக்கு, எந்த அடையாளம் ஒருவரிடம் சிறந்து விளங்குகிறதோ அதற்கு ஏற்ப இந்த பிரிவுகள் வகுக்கப்பட்டுள்ளன. கடைசியில் இந்த நான்கு பாதைகளும் சேர்ந்து ஒன்றாகிவிடுவதை நாம் காண்கிறோம். எல்லா மதங்களும், எல்லா செயல்முறைகளும், எல்லா வழிபாட்டு முறைகளும் ஒரே லட்சியத்தை நோக்கியே நம்மை அழைத்து செல்கின்றன. அந்த லட்சியம் எது என்பதை காட்ட நான் முயன்றுள்ளேன். நான் புரிந்து கொண்டபடி அந்த லட்சியம் முக்திதான், சுதந்திரம்தான். நம்மை சுற்றி நாம் காண்கின்ற ஒவ்வொன்றும் அணுவிலிருந்து மனிதர் வரையில், உயிரற்ற ஜடப்பொருள் அணுவிலிருந்து உலகின் மிக சிறந்த உணர்வு பொருளான மனித ஆன்மா வரையில் எல்லாமே சுதந்திரத்திற்காகவே போராடி கொண்டிருக்கின்றன. சொல்லப்போனால் பிரபஞ்சம் முழுவதுமே சுதந்திரத்திற்கான இந்த போராட்டத்தின் விளைவுதான். எந்த கூட்டுப்பொருளை எடுத்துக்கொண்டாலும் அதன் ஒவ்வொரு அணுவும் தன் சொந்த வழியில் செல்லவே, பிற அணுக்களிலிருந்து பறந்து விலகவே முயல்கின்றன. அவை அவ்வாறு விலகி செல்லாமல் மற்ற அணுக்கள் அவற்றை பிடித்து கொண்டிருக்கின்றன. பூமி சூரியனிலிருந்து பறந்து ஓட முயல்கிறது. சந்திரன் பூமியிலிருந்து விலகி செல்ல துடிக்கிறது. ஒவ்வொரு பொருளும் அகன்று வியாபிக்கின்ற தன்மை உடையதாக உள்ளது. இந்த பிரபஞ்சத்தில் நாம் காணும் அனைத்தின் அடிப்படையும் சுதந்திரத்திற்கான ஒரு போராட்டமே. இந்த இயல்பின் உந்து வேகத்தால் தான் மகான் பிரார்த்திக்கிறார், திருடன் கொள்ளையடிக்கிறான். செயலின் பாதை சரியான திசையில் இல்லை என்றால் அதை நாம் தீமை என்கிறோம். இதே உந்து வேகம் சரியான உயர்ந்த வழியில் வெளிப்படுமானால் அதை நன்மை என்று கூறுகிறோம். ஆனால் இரண்டிலும் உந்து வேகம் ஒன்றுதான், அது சுதந்திரத்திற்கான போராட்டம். தான் கட்டுண்ட நிலையில் இருப்பதை அறிந்து மகான் வேதனை கொள்கிறார், அதிலிருந்து விடுபட விரும்புகிறார், அதற்காக இறைவனை வணங்குகிறார். குறிப்பிட்ட சில பொருட்கள் தன்னிடம் இல்லை என்பதால் வேதனை கொள்கிறான் திருடன். அந்த தேவையை பூர்த்தி செய்து அதிலிருந்து விடுபட விரும்புகிறான், அதனால் திருடுகிறான். எனவே உணர்வுள்ளதாகட்டும், உணர்வு அற்றதாகட்டும், இயற்கை அனைத்திற்கும் ஒரே லட்சியம் சுதந்திரம்தான். அறிந்தோ அறியாமலோ ஒவ்வொன்றும் அந்த சுதந்திரத்திற்காகவே போராடி கொண்டிருக்கின்றன. ஆனால் ஒரு மகான் தேடுகின்ற சுதந்திரம் திருடன் தேடுகின்ற சுதந்திரத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. மகான் நாடுகின்ற சுதந்திரம் அவரை எல்லையற்ற இன்பத்திற்கு, விவரிக்க முடியாத ஆனந்தத்திற்கு அழைத்து செல்கிறது. திருடன் நேசிக்கின்ற ஒன்றோ அவனது ஆன்மாவை மேலும் மேலும் பல்வேறு சங்கிலிகளால் கட்டி சிறையிடுகிறது. சுதந்திரத்திற்கான இந்த போராட்டத்தின் வெளிப்பாட்டை ஒவ்வொரு மதத்திலும் காண முடியும். எல்லா நன்னறிகளுக்கும் சுயநலமின்மைக்கும், அதாவது சிறிய உடம்பே தாங்கள் என்று மனிதர்கள் எண்ணுவதிலிருந்து விடுபடுவதற்கும் அதுதான் அடிப்படையாக உள்ளது. நல்லது செய்கிறான் என்றால், பிறருக்கு உதவுகிறான் என்றால், நான் எனது என்னும் குறுகிய வட்டத்திற்குள் அவனால் அடங்கி கிடக்க முடியவில்லை என்பதே பொருள். இந்த சுயநலத்தை எவ்வளவு விடலாம் என்பதற்கான எல்லைகள் எதுவும் இல்லை. முழுமையான சுயநலமின்மையே லட்சியம் என்றுதான் மிக சிறந்த நன்னறி கோட்பாடுகள் எல்லாமே போதிக்கின்றன. இந்த முழுமையான சுயநலமின்மையை ஒருவன் அடைந்தால் அவன் என்ன ஆவான்? அவன் அதன் பிறகு ஒரு சிறியவனாக, திரு இன்னாராக இருக்க மாட்டான். எல்லையற்ற விரிவை பெற்று விடுவான். இந்த எல்லையற்ற விரிவுதான் எல்லா மதங்களுடையவும்
ஒழுக்கங்களுடையவும் தத்துவங்களுடையவும் போதனையின் லட்சியமாகும். மனிதனை சிறிய உடம்பிற்குள் மட்டுமே காண்பவர்கள் இந்த கருத்தை தத்துவ ரீதியாக விளக்குவதை கேட்டாலே அஞ்சு நடுங்குவார்கள். ஆனால் நன்னறி பற்றி உபதேசிக்கும் போது அவர்களும் இதே கருத்தைத்தான் சொல்கிறார்கள். அவர்களும் மனிதனின் சுயநலமின்மைக்கு ஓர் எல்லையை ஏற்படுத்துவதில்லை. மனிதனை இந்த சிறிய உடம்பிற்குள் மட்டுமே காண்பவர்களுள் ஒருவன் தங்கள் பாதை மூலம் முழுமையான சுயநலமின்மையை அடைந்துவிட்டான் என்று வைத்துக்கொள்வோம். அவனை வேறு பாதைகள் மூலம் அதே நிலையை அடைந்தவர்களிடமிருந்து எப்படி வேறுபடுத்தி காண்பது? அவன் இந்த பிரபஞ்சத்துடன் ஒன்றாகிவிட்டான். அப்படியாவதுதான் எல்லோருடைய குறிக்கோளும் ஆகும். ஆனால் இந்த அப்பாவிக்கு தன் ஆராய்ச்சி அறிவை அதன் சரியான முடிவு வரை தொடர்ந்து செல்வதற்கான தைரியமில்லை. இதுதான் வேற்றுமை. தன்னலமற்ற செயலின் மூலம் மனித வாழ்வின் லட்சியமான அந்த சுதந்திரத்தை அடைவதுதான் கர்மயோகம். தன்னல செயல் ஒவ்வொன்றும் நாம் லட்சியத்தை அடைவதிலிருந்து நம்மை விலக்குகிறது. சுயநலமற்ற செயல் ஒவ்வொன்றும் நம்மை அந்த லட்சியத்தை நோக்கி இட்டு செல்கிறது. அதனால்தான் ஒழுக்கம் என்பதற்கு கொடுக்க முடிந்த ஒரே விளக்கம் இதுதான். சுயநலமாக உள்ளது தீ ஒழுக்கம், சுயநலமின்மையாக உள்ளது நல்லொழுக்கம். ஆனால் விளக்கங்களுக்கு வரும்போது விஷயம் அவ்வளவு சுலபமாக தெரியவில்லை. உதாரணமாக நான் முன்பே சொல்லியது போல் சூழ்நிலை முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒரே செயல் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் சுயநலமற்றதாக இருக்கும், மற்றொரு சூழ்நிலையில் சுயநலம் உடையதாகிவிடும். எனவே நாம் ஒரு பொது கருத்தை மட்டுமே கூற முடியும். விளக்கங்களை பொறுத்தவரையில் அந்த செயல் நிகழ்கின்ற இடம், காலம், சூழ்நிலை இவற்றை கருத்தில் கொண்டு முடிவு செய்வதற்கு விட்டுவிட வேண்டும். ஒரு நாட்டில் ஒருவிதமான நடத்தை நன்னறியாக கருதப்படும், மற்றொரு நாட்டில் அதே நடத்தை தீ ஒழுக்கமாக கொள்ளப்படும். ஏனென்றால் சூழ்நிலை வேறுபடுகிறது. இயற்கை முழுவதன் லட்சியமும் சுதந்திரம்தான். முழுமையான சுயநலமின்மையின் மூலம் மட்டுமே சுதந்திர நிலையை அடைய முடியும். சுயநலமற்ற ஒவ்வொரு எண்ணமும் வாக்கும் செயலும் மனிதனை லட்சியத்தை நோக்கி அழைத்து செல்கிறது. எனவே அவை நன்னெறி என்று அழைக்கப்படுகின்றன. இந்த விளக்கம் ஒவ்வொரு மதத்தின் நீதிநெறி கோட்பாட்டிற்கும் பொருந்துவதை நீங்கள் காணலாம். சில பிரிவுகளில் நீதிநெறி என்பது பரம்பொருளிடமிருந்து, கடவுளிடமிருந்து வந்ததாக கூறப்படுகிறது. ஒருவன் ஏன் இதை செய்ய வேண்டும், ஏன் அதை செய்யக்கூடாது என்று கேட்டால் அது இறைவனின் ஆணை என்று பதிலளிக்கிறார்கள். எதிலிருந்து வந்ததாக இருந்தாலும் அவர்களின் நீதிநெறி கோட்பாட்டிற்கும் சிறிய நான் என்ற உங்கள் தனித்துவத்தை எண்ணாதீர்கள், அதனை விட்டுவிடுங்கள் என்பதுதான் மைய கருத்தாக இருக்கிறது. இத்தகைய உன்னதமான நீதிநெறி கருத்து இருந்தாலும் தங்கள் தனித்துவத்தை விட வேண்டும் என்று நினைக்கும்போது சிலர் அஞ்சு நடுங்குகிறார்கள். முழுக்க முழுக்க சுயநலமற்ற, தனக்கென்று எதையும் நினைக்காத, தனக்கென்று எதையும் செய்யாத, தனக்கென்று எதையும் பேசாத ஒருவனை பற்றி எண்ணி பார்த்து அவனது நான் எங்கே இருக்கிறது என்று சொல்லும்படி இந்த சிறிய நான் என்பதை பற்றி கொண்டிருக்கும் ஒருவனிடம் கூறுங்கள். சுயநலம் அழிந்தவனின் தனித்துவம் எங்கே இருக்கிறது என்று அவன் சொல்லட்டும். தனக்கென்று நினைத்தும் செயல்பட்டும் பேசியும் இருக்கும் வரைதான் ஒருவனுக்கு நான் என்ற எண்ணம் இருக்கும். பிறரை, அண்ட சராசரங்களை, எல்லாவற்றையும் மட்டுமே உணரும்போது அவனது நான் அது எங்கே இருக்கிறது? அது ஒரே அடியாக மறைந்துவிட்டது. எனவே கர்மயோகம் என்பது சுயநலமின்மை மற்றும் நற்செயல்களை செய்வதன் மூலம் சுதந்திரம் பெற வைக்கின்ற ஒரு நீதிநெறி கோட்பாடாகும், ஒரு நெறியாகும். கர்மயோகி எந்தவிதமான கோட்பாட்டையும் நம்ப வேண்டும் என்ற அவசியமில்லை. அவனுக்கு கடவுளிடம் கூட நம்பிக்கை வேண்டும் என்பதில்லை. ஆன்மா எது என்பதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. தத்துவங்களை பற்றி சிந்திக்க வேண்டியதில்லை. சுயநலமின்மையை உணர வேண்டும் என்ற சிறப்பான சொந்த லட்சியம் அவனுக்கு உள்ளது. அதை அவன் தன் சொந்த வழியில் நிறைவேற்றிக் கொள்ளவும் வேண்டும். வாழ்வின் ஒவ்வொரு கணத்திலும் இந்த உண்மை அவன் முன் பிரகாசித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனெனில் ஞானி தன் அறிவின் மூலமாகவும்
அக விழிப்புணர்வின் மூலமாகவும் பக்தன் தன் அன்பின் மூலமாகவும் தீர்வு காணுகின்ற அதே பிரச்சனையை ஒரு கர்மயோகி எந்தவிதமான கொள்கை மற்றும் கோட்பாட்டின் துணையின்றி வெறும் செயலின் மூலம் மட்டுமே தீர்வு காண வேண்டியவனாக இருக்கிறான். இப்போது அடுத்த கேள்வி வருகிறது. செயல் என்பது என்ன? உலகத்திற்கு நன்மை செய்வது என்பது என்ன? நம்மால் உலகிற்கு நன்மை செய்ய முடியுமா? சரியாக சொல்வதானால் உலகிற்கு உதவி செய்ய முடியாது. சாதாரண நிலையிலிருந்து சொல்வதானால் உதவி செய்ய முடியும். நிரந்தரமான நன்மையை நாம் உலகத்திற்கு செய்ய முடியாது. அப்படி செய்ய முடியுமானால் உலகம் இப்போதுள்ள நிலையில் இருந்திருக்காது. நாம் ஒரு மனிதனின் பசியை 5 நிமிடங்களுக்கு தீர்த்து வைக்கலாம், ஆனால் அவனுக்கு மறுபடியும் பசி எடுக்கவே செய்யும். ஒருவனுக்கு நாம் எவ்வளவு இன்பங்களை அள்ளி வழங்கினாலும் அவையெல்லாம் கண நேரத்திற்கே நிலைக்கும். திரும்ப திரும்ப வருகின்ற இந்த சுகதுக்கம் எனப்படுகின்ற காய்ச்சலை நிரந்தரமாக குணப்படுத்த யாராலும் முடியாது. அழியாத இன்பம் என்ற ஏதாவது ஒன்றை உலகத்திற்கு கொடுக்க முடியுமா? கடலில் ஏதாவது ஓரிடத்தில் வெற்றிடத்தை ஏற்படுத்தாமல் அலைகள் எழ முடியாது. மனிதனின் தேவைகளையும் ஆசைகளையும் கருத்தில் கொண்டு பார்த்தால் இந்த உலகத்தில் இருக்கின்ற நல்ல பொருட்களின் ஒட்டுமொத்தம் எப்போதும் ஒரே அளவில்தான் இருக்கிறது. அதை குறைக்கவோ கூட்டவோ முடியாது. இன்று நாம் அறிந்துள்ள மனித இனத்தின் வரலாற்றை எடுத்துக்கொள்ளுங்கள். இதே துன்பங்களையும் இன்பங்களையும், இதே சுகங்களையும் துக்கங்களையும், இதே உயர்வு தாழ்வுகளையும் எப்போதும் நாம் காணவில்லையா? அன்றும் இன்றும் சிலர் பணக்காரர்களாகவும், சிலர் ஏழைகளாகவும், சிலர் உயர்ந்தவர்களாகவும், சிலர் தாழ்ந்தவர்களாகவும், சிலர் ஆரோக்கியமாகவும், சிலர் நோயாளிகளாகவும் தானே இருக்கிறார்கள். இந்த வேற்றுமைகள் பழங்காலத்தில் எகிப்தியர்களிடமும் கிரேக்கர்களிடமும் ரோமானியரிடமும் இருந்தது போலவே இன்று அமெரிக்கரிடம் உள்ளது. வரலாற்றை பொறுத்தவரையில் இவை என்றும் ஒரே போல்தான் இருக்கின்றன. சுகதுக்கங்களின் இந்த நீக்க முடியாத வேற்றுமைகளின் கூடவே அவற்றை நீக்குவதற்கான போராட்டமும் தொடர்ந்து நடைபெற்று வருவதை நாம் காண்கிறோம். பிறரது வாழ்க்கை பாதையை சமன்படுத்தி சீராக்குவதற்காக கடினமாக பாடுபடுகின்ற 1000 ஆண்களையும் பெண்களையும் வரலாற்றின் ஒவ்வொரு காலகட்டமும் தந்துள்ளது. ஆனால் அவர்கள் எவ்வளவு தூரம் வெற்றி பெற்றார்கள்? பந்தை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அடித்து விளையாட மட்டுமே நம்மால் முடியும். உடம்பு நிலையில் வேதனைகளை விளக்கினால் அது மனத்தின் நிலையில் செல்கிறது. தாந்தே காட்டும் நரகத்தை போல் உள்ளது இது. அங்கே கருமிகளுக்கு தங்கக்கட்டி ஒன்றை கொடுக்கிறார்கள். அவர்கள் அதை உருட்டி உருட்டி ஒரு மலை உச்சிக்கு எடுத்து செல்ல வேண்டும். ஆனால் அவர்கள் சிறிது தூரம் மேலே கொண்டு சென்றதும் அது உருண்டு கீழே வந்துவிடும். பொற்காலம் பற்றிய நமது பேச்சுக்கள் எல்லாம் சிறுவர்களைப் போல கேட்க மிகவும் சுவையாக உள்ளது. அதற்கு மேல் அவற்றிற்கு மதிப்பு இல்லை. பொற்காலம் பற்றி கனவு காண்கின்ற எல்லா நாடுகளுமே அந்த காலம் வரும்போது அதன் மேன்மையான அம்சம் எல்லாம் பிறரை விட தங்களுக்கு வரவேண்டும் என்று நினைக்கிறார்கள். இதுதான் பொற்காலத்தை பற்றிய அற்புதமான சுயநலமற்ற கருத்தாகும். நம்மால் இந்த உலகத்தின் மகிழ்ச்சியை அதிகரிக்க முடியாது. அதுபோலவே வேதனைகளையும் அதிகப்படுத்த முடியாது. இந்த உலகத்தில் காணப்படுகின்ற இன்ப துன்பங்களின் மொத்த அளவு எப்போதும் ஒன்று போலவே இருக்கும். நாம் செய்வதெல்லாம் இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கத்திற்கும், அந்த பக்கத்திலிருந்து இந்த பக்கத்திற்கும் அதை தள்ளுவதுதான். ஆனால் அது எப்போதும் ஒரே அளவாகத்தான் இருக்கிறது. ஏனெனில் அப்படி இருப்பது அதன் இயல்பு. ஏற்றமும் இரக்கமும் எழுச்சியும் வீழ்ச்சியும் உலகத்தின் இயல்பு. அப்படி இல்லை என்று கருதுவது சாவே இல்லாமல் வாழ்வோம் என்று கூறுவதை போன்றது. சாவே இல்லாத வாழ்வு என்பது சிறிதும் பொருளற்றது. ஏனெனில் வாழ்வு என்றால் அதில் சாவு என்பதும் அடங்கியே உள்ளது. அதுபோலவே இன்பம் என்றால் அதில் துன்பமும் அடங்கியே உள்ளது. விளக்கு எரியும் போது அழிந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் அதனுடைய வாழ்க்கை. நீங்கள் வாழ்வை விரும்பினால் அதற்காக ஒவ்வொரு கணமும் செத்துக்கொண்டே இருக்க வேண்டும். வெவ்வேறு கோணங்களில் பார்க்கப்பட்ட ஒரே பொருளின் வெவ்வேறு தோற்றங்களே வாழ்வும் சாவும். ஒரே அலையின் வீழ்ச்சியும் எழுச்சியுமே அவை. இரண்டும் சேர்ந்து ஒரு முழுமையாகின்றன.
ஒருவன் வீழ்கின்ற பக்கத்தை பார்த்துவிட்டு துன்ப நோக்கு உடையவனாகிறான். மற்றொருவன் எழுகின்ற பக்கத்தை பார்த்துவிட்டு இன்ப நோக்கு உடையவனாகிறான். சிறுவன் பள்ளி செல்கிறான். தாயும் தந்தையும் அவனுக்கு வேண்டியதையெல்லாம் கவனித்துக் கொள்கிறார்கள். அவனுக்கு எல்லாமே ஆனந்தமயமாக இருக்கிறது. அவனுடைய தேவைகளும் சொற்பமே. அவன் எல்லாவற்றையும் இன்பமயமாக காண்கிறான். வயதானவனோ பல்வேறான தன் அனுபவங்களின் காரணமாக பரபரப்பின்றி இருக்கிறான். அவனது உற்சாகம் பெருமளவு தணிந்து விடுகிறது. அதுபோலவே நாற்புறமும் அழிவின் சின்னங்களே காணப்படுகின்ற பழைய நாடுகள் புதிய நாடுகளை விட உணர்ச்சி குன்றே காணப்படுவது இயல்புதான். இந்தியாவில் 1000 ஆண்டுக்கு நாடு 1000 ஆண்டுக்கு காடு என்ற ஒரு பழமொழி உள்ளது. இவ்வாறு நாடு காடாவதும் காடு நாடாவதும் எங்குமே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பார்க்கின்ற பக்கத்தை பொறுத்து மக்களை இன்ப நோக்கு அல்லது துன்ப நோக்கு கொண்டவர்களாக ஆக்கத்தான் செய்கிறது. அடுத்து நாம் எடுத்துக்கொள்வது சமத்துவ கருத்து. இந்த பொற்கால கருத்துக்கள் மனிதர்களை வேலையில் ஈடுபடுத்துவதற்கு சிறந்த தூண்டு சக்திகளாக விளங்கி வருகின்றன. கடவுள் இந்த உலகை ஆள்வதற்கு வரப்போகிறார், அதன் பின் எந்தவிதமான வேற்றுமைகளும் இருக்காது என்று இந்த கருத்தை பல மதங்களும் தங்கள் ஒரு அம்சமாக பிரச்சாரம் செய்கின்றன. இந்த கோட்பாட்டை பிரச்சாரம் செய்பவர்கள் வெறும் கொள்கை வெறியர்கள். ஆனால் மனிதர்களுள் மிக நேர்மையானவர்களும் இந்த வெறியர்கள்தான். இந்த கொள்கை வெறியின் வெறும் கவர்ச்சியின் அடிப்படையில்தான் கிறிஸ்தவ மதம் பிரச்சாரம் செய்யப்பட்டது. இந்த கவர்ச்சிதான் கிரேக்க மற்றும் ரோமானிய அடிமைகளை அந்த மதத்தின் பால் ஈர்த்தது. பொற்காலத்தை உருவாக்கப் போகின்ற இந்த மதத்தின் கீழ் இனிமேல் அடிமைத்தனமே இருக்காது, உண்பதற்கும் உடுப்பதற்கும் அளவில்லாமல் கிடைக்கும் என்று அவர்கள் நம்பினார்கள். அதனால் கிறிஸ்தவ மதத்தில் கூட்டம் கூட்டமாக சேர்ந்தார்கள். இந்த கருத்தை முதலில் பிரச்சாரம் செய்தவர்கள் கொள்கை வெறி பிடித்த அறிவிலிகள் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அவர்கள் மிகவும் நேர்மையானவர்கள். நவீன காலத்தில் இந்த பொற்கால லட்சியம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற உருவில் எல்லாம் வருகிறது. இதுவும் கொள்கை வரிதான். உண்மையான சமத்துவம் என்பது இந்த உலகத்தில் எந்த காலத்திலும் இல்லாததும் ஒருபோதும் இருக்க முடியாததும் ஆகும். இங்கே நாம் எல்லோரும் எப்படி சமமாக இருக்க முடியும்? இருக்க முடியாத இந்த சமத்துவத்தின் பொருள் அழிவு என்பதே. இந்த உலகத்தை இப்போதைய நிலையில் வைத்திருப்பது எது? சமநிலையிலிருந்து வழிவியதுதான். பிரபஞ்ச சிருஷ்டிக்கு முந்தைய பிரளய நிலையில் முழுமையான சமநிலை இருந்தது. அதன் பிறகு இந்த பிரபஞ்சத்திற்கு உருவம் கொடுத்த ஆற்றல்கள் எவ்வாறு தோன்றின? போராட்டத்தால், போட்டியால், சண்டையால் தான். ஜடப்பொருளின் அணுக்களை சமநிலையில் வைத்தால் படைப்பு செயல் ஏதாவது நடைபெறுமா? முடியாது என்று விஞ்ஞானம் கூறுவது நமக்கு தெரியும். தண்ணீரின் மேற்பரப்பில் ஒரு சிறு சலனத்தை ஏற்படுத்துங்கள். தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் ஒன்றுடன் ஒன்று முட்டி மோதியவாறு மீண்டும் பழைய அமைதியான நிலைக்கு திரும்ப முயல்வதை காணலாம். இதுபோலவே நாம் பிரபஞ்சம் என்று அழைக்கின்ற இந்த எல்லாமே, அதில் உள்ள பொருட்கள் எல்லாமே முழுமையான சமநிலையை அடைய போராடி கொண்டிருக்கின்றன. அதை அடைந்துவிட்டால் மறுபடியும் ஒரு சலனம் எழுகிறது. உடனே ஜடப்பொருள் அணுக்கள் சேர்கின்றன. படைப்பு செயல் நடைபெறுகிறது. சமநிலையின்மைதான் படைப்பின் உண்மையான அடிப்படை. அதே வேளையில் சமநிலை குலைகின்ற சக்திகள் படைப்பிற்கு எவ்வளவு முக்கியமோ சமநிலையை அடைய போராடுகின்ற சக்திகளும் அதே அளவு முக்கியமானதாகும். முழுமையான சமத்துவம், அதாவது எல்லா நிலைகளிலும் போராடி கொண்டிருக்கின்ற எல்லா சக்திகளும் முழுமையான சமநிலை அடைவது என்பது இந்த உலகில் ஒருபோதும் ஏற்பட முடியாததாகும். அத்தகைய நிலையை அடையும் முன்னர் இந்த உலகம் எந்த உயிரும் வாழ தகுதியற்ற இடமாகிவிடும். யாருமே இங்கு இருக்க மாட்டார்கள். எனவே இந்த பொற்காலம் முழுமையான சமத்துவம் என்பதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்துவராத கருத்துக்கள் என்பது மட்டுமல்ல, அவற்றை நடைமுறையில் கொண்டு வர முயற்சி செய்தோமானால் நிச்சயமாக இந்த உலகின் அழிவுக்கே அது நம்மை அழைத்து செல்லும். மனிதர்களிடையே வேறுபாடுகளை உண்டாக்குவது எது? பெருமளவிற்கு அறிவு திறன்தான்.
நாம் எல்லோரும் ஒரே அறிவு திறத்துடன் பிறந்திருக்கிறோம் என்ற பைத்தியக்காரனை தவிர வேறு யாரும் என்று சொல்ல மாட்டார்கள். வேறுபட்ட ஆற்றல்களுடன் தான் நாம் இந்த உலகிற்கு வருகிறோம். சிலர் மாமனிதர்களாகவும் சிலர் சாதாரண மனிதர்களாகவும் தான் பிறக்கிறோம். பிறக்கும் முன்பே தீர்மானிக்கப்பட்டுவிட்ட இந்த நிலையிலிருந்து விடுபட வழியே இல்லை. செவ்விந்தியர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த அமெரிக்காவில் வாழ்ந்து வருகிறார்கள். அப்போதுதான் உங்கள் முன்னோர் சிலர் இங்கு வந்தார்கள். இந்த நாட்டில் அவர்கள் எத்தனை மாற்றங்களை ஏற்படுத்திவிட்டார்கள். எல்லோருமே சமம் என்றால் ஏன் அந்த செவ்விந்தியர்கள் இங்கே எந்த முன்னேற்றத்தையும் கொண்டு வரவில்லை, நகரங்களை உண்டாக்கவில்லை? உங்கள் முன்னோர் வேறுபட்ட அறிவு திறத்துடனும் பூர்வ சம்ஸ்காரங்களுடனும் இங்கே வந்தார்கள். அவை செயல்பட்டு இவ்வாறெல்லாம் வெளிப்பட்டது. முழுக்க முழுக்க வேற்றுமையே இல்லாத நிலை என்பது மரணமே. எதுவரை இந்த உலகம் இருக்குமோ அதுவரையில் இந்த வேற்றுமைகளும் இருக்கும், இருந்தேயாக வேண்டும். படைப்பின் ஒரு கல்பம், ஒரு சுழற்சி முடியும் போது மட்டுமே முழுமையான சமத்துவம் நிலவுகின்ற பொற்காலம் வர முடியும். அதற்கு முன்னால் சமத்துவம் என்பது இருக்க முடியாது. என்றாலும் இந்த பொற்காலத்தை அடைவதற்கான ஆர்வம் ஒரு மகத்தான தூண்டு சக்தியாக செயல்படுகிறது. படைப்பு நடைபெறுவதற்கு சமமின்மை தேவையாவது போல அதை சமப்படுத்துவதற்கான முயற்சியும் அவசியம். முக்தி பெற்று இறைவனிடம் திரும்ப செல்வதற்கான போராட்டம் இல்லையென்றால் படைப்பும் உண்டாகாது. இந்த இரண்டு சக்திகளுக்கு இடையே உள்ள வேற்றுமைதான் மனிதர்கள் செயல்படுவதற்கான நோக்கங்களின் இயல்பை தீர்மானிக்கிறது. செயல்புரிவதற்கான இந்த நோக்கங்கள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கின்றன. இவற்றுள் சில பந்தத்திற்கு இட்டு செல்வதாகவும் மற்றுமுள்ளவை முக்திக்கு அழைத்து செல்வதாகவும் உள்ளது. சக்கரங்களுக்குள் சக்கரங்களாக உள்ள இந்த உலகம் ஒரு பயங்கர எந்திரம். நாம் அதில் கையை வைத்து மாட்டிக்கொண்டோமானால் நம் கதை முடிந்தது. குறிப்பிட்டதொரு கடமைகளை செய்து முடித்ததும் ஓய்வாக இருக்கலாம் என்றுதான் ஒவ்வொருவரும் நினைக்கிறோம். ஆனால் அந்த கடமையில் ஒரு பகுதியை செய்து முடிக்கும் முன்பே மற்றொரு கடமை தயாராக காத்திருக்கிறது. உலகமாகிய இந்த மகத்தான சிக்கலான எந்திரத்தால் நாம் அனைவரும் இழுத்து செல்லப்படுகிறோம். இதிலிருந்து மீள இரண்டே வழிகள்தான் உள்ளன. ஒன்று, அந்த எந்திரத்தை பற்றிய கவலைகளையெல்லாம் விட்டுவிட்டு அதனை அதன் போக்கில் போகவிட்டு விலகி நிற்பது, அதாவது ஆசைகளை விடுவது. சொல்வதற்கு இது மிகவும் எளிது, ஆனால் செயலுக்கு வரும்போது பெரும்பாலும் முடியவே முடியாது. கோடியில் ஒருவரால் கூட இது முடியுமா என்பது எனக்கு சந்தேகமே. மற்ற வழி சம்சாரத்தில் மூழ்கி செயலின் ரகசியத்தை அறிந்து கொள்வது. இதுதான் கர்மயோகத்தின் வழி. உலக எந்திரத்தின் சக்கரங்களிலிருந்து விலகி ஓடாதீர்கள். அதனுள்ளேயே நின்று செயலின் ரகசியத்தை அறிந்து கொள்ளுங்கள். உள்ளிருந்தபடியே சரியான முறையில் வேலை செய்தால் வெளியேறவும் முடியும். வெளியேறுவதற்கான வழியும் இந்த எந்திரத்தின் வழியாகத்தான் உள்ளது. செயல் என்றால் என்ன என்பதை கண்டோம். இயற்கையின் அஸ்திவாரத்தின் ஒரு பகுதியே செயல். அது எப்போதும் நடந்து கொண்டேதான் இருக்கும். இறைவனை நம்புகிறவர்கள் இதை இன்னும் நன்றாக புரிந்து கொள்வார்கள். நமது உதவியை எதிர்பார்க்கின்ற அளவிற்கு அவர் திறமையற்றவர் அல்ல என்பது அவர்களுக்கு தெரியும். இந்த பிரபஞ்சம் எப்போதும் நடந்து கொண்டிருந்தாலும் நமது லட்சியம் சுதந்திரம், நமது லட்சியம் சுயநலமின்மை. கர்மயோகத்தின்படி செயல் புரிவதன் மூலமாக அந்த லட்சியத்தை அடைய வேண்டும். இந்த உலகை முற்றிலும் இன்பமாக்குவது போன்ற கருத்துக்கள் எல்லாம் கொள்கை வெறியர்களுக்கான தூண்டு சக்திகள் என்ற அளவில் நல்லவையாக இருக்கலாம். ஆனால் கொள்கை வெறி நன்மையைப் போல தீமையையும் கொண்டு வருகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சுதந்திரம் பெறுவதற்கான நமது இயல்பான ஆர்வத்தை தவிர செயல் புரிவதற்கு வேறு தூண்டு சக்தி எதற்கு என்று கேட்கிறான் கர்மயோகி. சாதாரண லட்சியங்களை கடந்தவர்களாக இருங்கள். செயல் புரியவே உங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் அதன் பலன்களை பெறுவதற்கு உரிமை இல்லை என்று பகவத்கீதை கூறுகிறது. இதை புரிந்து கொள்வதற்கும் செயல்முறைப்படுத்துவதற்குமான பயிற்சி பெற மனிதனால் முடியும் என்று கர்மயோகி கூறுகிறார். நன்மை செய்வது என்பது ஒருவனில் ஒரு பகுதியாகிவிட்டால் அவன் வெளியிலிருந்து எந்த தூண்டு சக்தியையும் தேடமாட்டான். நாம் நன்மை செய்வோம், ஏனென்றால் நன்மை செய்வது நல்லது.
சொர்க்கத்திற்கு போவதற்காக நற்செயல் செய்தாலும் அதுவும் அவனை பந்தப்படுத்தி கீழே வீழ்த்து விடுகிறது என்கிறான் கர்மயோகி. எந்த செயலானாலும் அதில் சிறிதேனும் சுயநலம் கலந்திருக்குமானால் அது நமக்கு சுதந்திரத்தை தருவதற்கு பதிலாக நமது கால்களில் மற்றொரு சங்கிலியை கட்டி பிணைக்கிறது. எனவே கர்ம பலன்களை எல்லாம் விட்டுவிடுங்கள், அதில் பற்று கொள்ளாதீர்கள். இது ஒன்றே வழி. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகம் நாமல்ல, நாமும் இந்த உலகமல்ல. உண்மையில் நாம் உடம்பு அல்ல, உண்மையில் நாம் வேலை செய்வதே இல்லை. நிரந்தரமான ஓய்விலும் அமைதியிலும் திளைத்திருக்கின்ற ஆன்மாவே நாம். நாம் ஏன் நம்மை எதனோடும் பந்தப்படுத்திக் கொள்ள வேண்டும்? நாம் சிறிதும் பற்றில்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்வது மிகவும் நல்லது. ஆனால் அதை சாதிப்பது எப்படி? சுயநல நோக்கம் சிறிதும் இல்லாமல் செய்யப்படுகின்ற ஒவ்வொரு நல்ல காரியமும் புதிய சங்கிலியை பிணைப்பதற்கு பதிலாக ஏற்கனவே நம்மை பிணைத்திருக்கின்ற ஒவ்வொரு சங்கிலிகளையும் உடைக்கிறது. எந்த ஒரு பிரதிபலனையும் கருதாமல் நாம் இந்த உலகத்திற்குள் அனுப்புகின்ற ஒவ்வொரு நல்ல சிந்தனையும் அங்கே சேமித்து வைக்கப்பட்டு நம்மை கட்டி இருக்கின்ற ஒவ்வொரு சங்கிலியை உடைத்து நம்மை மேன்மேலும் தூயவர்களாக்கி இறுதியில் மனிதருள் புனிதர்களாக ஆக்குகிறது. இவையெல்லாம் பித்துக்குளித்தனமாக ஏதோ தத்துவமயமாக நடைமுறைக்கு சாத்தியமாகாத கொள்கை அளவில் மட்டுமே இருக்கக்கூடியதாக தோன்றலாம். பகவத்கீதையின் இந்த கருத்திற்கு எதிரான பல வாதங்களையும் நான் படித்திருக்கிறேன். பலன் கருதாமல் பணி செய்ய முடியாது என்றே பலரும் சொல்கிறார்கள். கொள்கை வரியால் தூண்டப்பட்டு செயல்படுவதை தவிர பலன் கருதா பணி என்ற ஒன்றை அவர்கள் கண்டதே இல்லை. அதனால்தான் இப்படி சொல்கிறார்கள். கர்மயோகத்தை உண்மையிலேயே தமது அன்றாட வாழ்வில் கடைபிடித்த ஒரு மனிதரை பற்றி மட்டும் கூறி இதனை நிறைவு செய்கிறேன். அவர் புத்தர். கர்மயோகத்தை முழுமையாக நடைமுறையில் கொண்டு வந்த யாராவது இருப்பார்களானால் அது அவர் மட்டுமே. அவரை தவிர உலகின் எல்லா மகான்களுக்கும் அவர்கள் சுயநலம் இல்லாமல் செயல்படுவதற்கு புற தூண்டு சக்திகள் இருந்தன. புத்தரை தவிர உலகின் அனைத்து மகான்களையும் இரண்டு பிரிவாக பிரிக்கலாம். ஒரு பிரிவினர் தாங்கள் இறைவனின் அவதாரங்கள் என்றும் மற்றொரு பிரிவினர் தங்களை இறைவனின் தூதர்கள் என்றும் கருதினார்கள். அவர்கள் உபயோகித்த மொழி எவ்வளவுதான் ஆன்மீகமாக இருந்தாலும் இரு பிரிவினருமே தாங்கள் செயல்படுவதற்கான தூண்டு சக்தியை வெளியிலிருந்தே பெற்றார்கள். வெளியிலிருந்து பிரதிபலனையும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் கடவுளை பற்றிய பல்வேறான உங்கள் கொள்கைகளை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆன்மாவை பற்றிய நுட்பமான கோட்பாடுகளை எல்லாம் விவாதித்து கொண்டிருப்பதில் என்ன பயன்? நன்மை செய், நல்லவனாக இரு, அது உனக்கு சுதந்திரத்தை தரும். சத்தியம் என்பது எதுவாக இருந்தாலும் அந்த சத்தியத்திடம் உன்னை அழைத்து செல்லும் என்று கூறிய ஒரே மகான் புத்தர்தான். முற்றிலும் எந்தவித சுயநல நோக்கமும் இல்லாமல் வாழ்ந்தவர் புத்தர். அவரை விட அதிகமாக செயல் புரிந்தவர்தான் யார்? எல்லோரையும் விட இவ்வளவு உயரத்தில் திளைத்த ஒருவரை உலக வரலாற்றில் எனக்கு காட்டுங்கள். இத்தகைய ஆழ்ந்த தத்துவ ஞானமும் இவ்வளவு பரந்த இதயமும் கொண்ட ஒரே ஒருவரை மட்டுமே மனித குலம் இதுவரை தோற்றுவித்துள்ளது. இந்த மகத்தான தத்துவ ஞானி மிக உயர்ந்த தத்துவத்தை உபதேசித்தார். அதே வேளையில் மிக சாதாரணமான விலங்குகளிடமும் ஆழ்ந்த இரக்கம் உடையவராக இருந்தார். அவர் தனக்காக எந்த தனி உரிமையையும் கோரவில்லை. அவர்தான் முழுக்க முழுக்க எந்தவிதமான தூண்டுதல்களும் இல்லாமல் செயல்பட்ட லட்சிய கர்மயோகி. இதுவரை பிறந்தவர்களுள் மாமனிதர் என்று அவரை மனித வரலாறு காட்டுகிறது. ஒப்பு ஓமை இல்லாத அளவிற்கு கனிவும் அறிவும் அவரிடம் சங்கமித்திருந்தது. இத்தகைய சங்கமத்தை இதுவரை பூமி கண்டதில்லை. இதுவரை வெளிப்பட்டவற்றுள் மகோன்னதமான ஆன்மசக்தியின் நிலைக்களன் அவர். உலகம் முதன் முதலாக கண்ட மாபெரும் சீர்திருத்தவாதி அவர். சாஸ்திரங்கள் கூறுகின்றன என்பதற்காக ஒன்றை நம்பாதீர்கள், உங்கள் தேசிய பாரம்பரியம் என்பதற்காக நம்பாதீர்கள், சிறு வயதிலிருந்தே உங்களுக்கு உபதேசிக்கப்பட்டது என்பதற்காக நம்பாதீர்கள், உங்கள் அறிவால் ஆராய்ந்து பாருங்கள், பகுத்து உணர்ந்து கொண்ட பிறகு அது எல்லோருக்கும் நன்மை தரும் என்று கண்டால் அதனை நம்புங்கள், வாழ்வில் அதை செயல்படுத்துங்கள்,
மற்றவர்களும் அதை பின்பற்ற உதவுங்கள் என்று முதன் முதலாக துணிவுடன் முழங்கியவர் புத்தர். பணமோ புகழோ வேறு எந்த பிரதிபலனையுமோ எதிர்பார்க்காமல் யார் வேலை செய்கிறார்களோ அவர்களே சிறப்பாக வேலை செய்ய முடியும். அப்படி செயல்புரிய முடியும் போது அவன் புத்தராகிறான். உலகத்தையே மாற்றிவிடக்கூடிய அளவு வேலை செய்வதற்கான ஆற்றல் அவனிடமிருந்து பொங்கி எழுகிறது. கர்மயோகத்தின் மிக உயர்ந்த லட்சியத்தின் பிரதிநிதியாக அவன் விளங்குகிறான்.